Hello friends, welcome back to my channel Annie's Kitchen. Last month வந்து எங்க வீட்ல வந்து எல்லாருக்குமே எனக்கு ஸ்ட்ரவனுக்கு தீப்திக்கு எல்லாருக்குமே बर्थडे இருந்துச்சு. சோ அவுட்டிங் பிளான் பண்ணோம். எதுவும் வந்து சரியா கிளிக் ஆகல. சரி சென்னையிலே வந்து பசங்களுக்கு சுத்தி காட்டலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு இடத்தை பிக் பண்ணியிருக்கோம். இப்ப அங்க தான் போயிட்டு இருக்கோம். எங்க போயிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை வண்டலூர்ல இருக்க வண்டலூர் ஜூக்கு தாங்க போயிருக்கோம். ஜூல இருக்க பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம ஜூலேருந்து ஒரு கொஞ்ச தூரம் தள்ளி வந்தீங்கன்னா ஜூவோட பார்க்கிங்கே இங்கே வந்து பெரிய இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு ஐ திங்க் 40 ருபீஸ் வந்து பார்க்கிங் சார்ஜு. நம்மளை அங்கேருந்து ஜூவில் விடுறதுக்கு வந்து மினி பஸ்ஸஸ் வந்து நிறைய ஜூவிலேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம அந்த வண்டியில் தான் ஏறி வந்து உட்காந்துருக்கோம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தாங்க. ஸோ இப்போ ஏறி வந்து கிளம்பி இப்போ ஜூக்கு வந்து வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கள் அரௌண்ட் ஒரு 11:30 போல் உள்ளே போயிருப்போம். அப்போயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்க்கிங் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போ உள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால கூட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது. நான் வந்து கோவிட் டைம் இப்போ தான் ஆஃப்டர் கோவிட் கூட்டம்லாம் இருக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நம்ம வாங்கிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 90 ருபீஸ், சின்ன பசங்களுக்கு வந்து 50 ருபீஸ், கேமராக்கு வந்து 25, ஹேண்டி கேமராக்கு வந்து 250, வீடியோ கேமராக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியும் வந்து கூட வந்திருந்ததுனால இப்போ அவங்களுக்கும் வந்து டிக்கெட் வந்து எடுத்துகிட்ருக்கோம். டிக்கெட்ஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து உள்ளே போயிடலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து இந்த ஃபவுண்டெயின் வந்து மாறவே இல்லை, அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது எப்பவும் போல் நல்லாவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஜூக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 2 இயர்ஸாக வந்து லாக்டவுன்லேயே போயிடுச்சு. 7க்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும்போது வந்து நாங்கள் கடைசியாக வந்து ஜூக்கு வந்தது. அதுக்கப்புறமா வந்து ஜூக்கு போகிற வந்து சான்ஸே கிடைக்கவே இல்லை. அவனும் வந்து ரொம்ப நாளாக வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டுருந்தான் ஜூக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கான சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே சில்ட்ரன்ஸ்க்கான சின்ன பார்க் ஒன்று இருக்குது. ஆனால் கோவிடனால் வந்து பார்க் வந்து க்ளோஸில் இருக்குது. இங்கே இப்போ உள்ளே யாரும் இல்லை, யாரையும் அலோவும் பண்ணல. ஜூ வந்து எப்பவுமே வந்து நம்ம வாக் பண்ணி போய் தான் நாங்கள்லாம் பெரும்பாலும் சுற்றி பார்த்துருக்கோம். இப்போ வந்து பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனதுனால வாக் பண்ணுவாங்கன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து பேட்டரி கார் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்னால் ரொம்ப க்யூ வந்து ஹெவியாக இருந்தது. பேட்டரி காருக்கே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்தால் ஒரு 1.5 மணி நேரம் போல் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் பசங்களை வச்சு நடக்க முடியாதுன்றதுனால டிக்கெட்ஸ் வந்து வாங்கியாச்சு. அடல்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 100 ருபீஸும், கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 50 ருபீஸும் வந்து பேட்டரி காருக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய க்யூ இருக்குது. ஸோ அதில் வந்து வெயிட் பண்ண போகிறோம். நம்ம கிட்டத்தட்ட 1 to 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு பேட்டரி கார் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதில் ஏறியாச்சு. வாங்க நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டீப்பாகலாம் பார்க்க முடியாது. ஆனால் வந்து குழந்தைங்க வந்து நல்லாவே டயர்ட் ஆகாமல் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மங்கி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மங்கி வெரைட்டிஸ் தான் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து குரங்குகளை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து தான் எங்களால் வந்து வியூ பண்ண முடிஞ்சுது. நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். மரத்தில் மேலே உங்களுக்கு மங்கி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே வந்து மங்கீஸ் எல்லாம் ஓவராலாக பார்த்துட்டு போயாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேர்த்ஸ் செக்ஷன் வரும். இப்போ வந்து பேர்ட்ஸ் வந்து அதுவும் வந்து வண்டியிலேருந்தே தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வண்டியிலேருந்தே வந்து பேர்ட்ஸை பார்க்கலாம்.
அதுலேயும் பார்த்திங்கன்னா பீகாக்கு, பஞ்சவர்ணக்கிளி, ஒயிட் பீகாக்கு, பேரட்டு அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம நடந்து போய் தான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஃபைனலாக வந்து நிறுத்தும்போது நடந்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பேர்ட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மட்டும்தான் இப்போ காமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய கேன்டீன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கேன்டீன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது, அது நமக்கு ஒரு அட்வான்டேஜு. பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா டீர்ஸ் எல்லாம் இருக்குது, மான்கள்லாம் இருக்குது. ஸோ மான் எல்லாம் பார்த்துட்டே போகிறோம். இப்போ பறவைகளில் என்னென்ன பார்த்தோம்னு பார்த்திங்கன்னா ரியா பறவை பார்த்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பேர்ட்ஸாக தான் இருந்தது, அதனால் வந்து இந்த டிஸ்டன்ஸ்லேருந்தே வந்து நமக்கு நல்லா தெரிந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கேசோவாரி இந்த பேர்டு ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் அதே சே மீன்வைல் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீர்ஸ் இருந்தது, அதையும் பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈமு கோழி பார்த்தோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா பைசன் பார்த்துட்டுருக்கோம், இந்திய காட்டு எருமை. இது கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ரைட் எடுத்தாங்க வண்டி. ரைட் எடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பக்கம் போகிறேன்னு பார்த்திங்கன்னா பெங்கால் டைகரும் லயன்ஸும் பார்க்க போகிறோம். டைகர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைகர் வந்து பார்க்க முடிஞ்சுது, அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு டைகர் பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கக்குட்டிகள் காணும் மேடை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போட்டிருந்தது. சரி, எப்போவுமே சிங்கம் வந்து மோஸ்ட்லி பார்த்ததே கிடையாது, சரி இப்போ பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஷெட்டுக்கு கீழே ஒரு சிங்கம் வந்து ரெஸ்டில் இருந்தது, ஸோ அதையும் பார்க்க முடிஞ்சுது. இப்போ அப்படியே நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேன்டீன் ஏரியா இருக்குது. ஸோ கேன்டீன் வந்து நிறைய இடத்துல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நடந்து போகிறவங்களுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் டைகர் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா காட்டு கழுதை. நல்லா கழுதை வந்து குதிரை சைஸில் பெருசாக இருந்ததுங்க. ஸோ காட்டு கழுதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கத்தில் வந்து ஒயிட் டைகர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எப்பவும் போல் ஒயிட் டைகர் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு, ஒரு 4-5 ஒயிட் டைகர்ஸ் இருந்துச்சு. அது வந்து நல்லாவே பார்க்க முடிஞ்சுது ஒயிட் டைகர் மட்டும். ஸோ எல்லா டைகருமே வந்து ரெஸ்டில் தான் இருந்தது, ஒரு 2 டைகர் மட்டும் இந்த பிரிட்ஜ் மேலே இருந்து பார்க்கலாம். அப்படியே அடுத்து வந்து என்ன பக்கம் வந்திருக்கோன்னா கரடி. வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஓடி போய் அதோட வீட்டுக்குள்ளே அது மறைஞ்சிருச்சு. அவ்வளோதான், கரடி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நரி பார்க்க போகிறோம். நரியெலாம் நல்லா பார்க்க முடிஞ்சுது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கழுதை புலி பார்த்துட்ருக்கோம். கழுதை புலி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் 2 புலி மட்டும் தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை ஓரளவுக்கு தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கழுதை புலி. அடுத்து எந்த அனிமல் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இடமே ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்க, ஆனால் ஒரு வயலண்ட்டான அனிமல் தான் இது. பார்த்திங்கன்னா சிறுத்தை பார்த்துட்ருக்கோம். சிறுத்தையெல்லாம் தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு சிறுத்தையெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்குற மாதிரி இருந்தது, பட் இப்போ அதோடய ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து சிறுத்தை பார்த்துட்ருக்கோம். சிறுத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் தாங்க பார்த்தோம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு வந்திருக்கோம். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், பட் வந்து ஸ்னேக்லாம் இருக்கிற இடத்துல வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப கம்மியான அளவு ஸ்னேக்ஸ் தான் இருந்தது. அங்கே பார்த்திங்களா, உங்களுக்கு ஒரு ஸ்னேக் தெரியுதா?
எப்பயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக் இருக்கும், நிறைய பார்க்க முடியும். ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு நிறைய பார்க்க முடியல. பக்கத்துலேயே வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது, அதுவும் இல்லாமல் கோவிட் ரீசனுக்காக வந்து க்ளோஸ் வேறு பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது வந்து முதலை. முதலை வந்து ஒரு 4-5 வெரைட்டி இருந்ததுங்க குரோக்கடைல. ஸோ எதெல்லாம் பார்க்க முடிஞ்சதோ அதெல்லாம் மட்டும் பார்த்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் தான் யானை. பார்க்க போகிறோம் யானை. பார்த்திங்கன்னா ரெண்டு யானை இருந்தது, ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருந்தது. நாங்கள் ரொம்ப ஆர்வமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். யானை பார்த்து முடிச்சாச்சு. யானை பார்த்துட்டு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீர் யானை பார்க்குறதுக்கு தான். நீர் யானை பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ்லாம் போட்டு அது மேலே ஏறி பார்க்குற மாதிரி போட்டிருக்காங்க. முதலெல்லாம் வந்து நமக்கு சின்னதாக கீழேருந்தே பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்தே வந்து நீர் யானை பார்த்தோம். நீர் யானை வந்து நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. இப்போ அடுத்ததான் நம்ம பார்த்துட்டே போகிறது வந்து ஒட்டகச்சிவிங்கி தாங்க. அந்த கார்னரில் நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒட்டகச்சிவிங்கெல்லாம் வந்து இறங்கி பார்க்காலோ பண்ணல, அப்படியே பார்த்துட்டே போயாச்சு. ஜிராஃப்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காண்டா மிருகம் இருந்தது, ரைனோசரஸ். அப்படியே பார்த்துட்டே வந்து போக வேண்டியதுதான். அதோ அங்கே ஒரு ரெண்டு ரைனோ இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தாச்சு அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீப்ரா பார்க்க போகிறோம். ஜீப்ராவும் எனக்கு தெரிஞ்சு ஷெல்டர் கீழே ஒரே ஒரு ஜீப்ரா தான் இருந்தது. உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்களா, இந்த ஒரே ஒரு ஜீப்ரா தான். அப்படியே பார்த்துட்டே போயாச்சு அதையும். அவ்வளோதாங்க, ஏற்றின இடத்துலையே இறக்கி விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் அப்படியே நடந்து வெளியில் வந்து போக போகிறோம். இன்னும் சாப்பிடலை லஞ்சு. ஸோ வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. நம்மளை இங்கே ட்ராப் பண்ண அந்த ஜூவோட பஸ்ஸே வந்து நம்மளை இங்கே பிக்கப் பண்ணிக்கும். ஸோ எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வண்டியை திருப்பியும் போய் எடுத்துட்டு நம்ம இப்போ எங்கே சாப்பிட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நியர் ஊரப்பாக்கம் கிட்டே ஃபரூசி ரெஸ்டாரண்ட் கிட்டே தாங்க வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 3:30 கிட்டே ஆயிடுச்சு. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டர் நான், எக் கிரேவி, அப்புறம் வந்து சிக்கன் தந்தூரி ஆர்டர் பண்ணோம். பிரியாணியில் பார்த்திங்கன்னா எக் பிரியாணியும் ப்ரான் பிரியாணியும் ஆர்டர் பண்ணோம். இது குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து ராயல் ஃபலூடா வந்து ஆர்டர் பண்ணோம். இது அங்கே ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஸ்லிங் ப்ரௌனி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். பர்த்டே ஸ்பெஷல் கேக் எதுவுமே இல்லாததுனால இதையே வந்து கேக்காக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதையே கட் பண்ணி வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணியாச்சு. எல்லாம் சாப்பிட்டு கிளம்ப போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.